நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோலார் பேனலு டிசி ஓம வீட்டில் வந்து டிசி ஓம மாத்திரத்தை பற்றி பார்ப்போம். பாருங்கள், இது சோலார் பேனலு சிம்பிளாக வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10 வாட்ஸு, இது வந்து 5 இன்ச்சு, 3 இன்ச்சு, 15, இது ஒரு 10, 25 வாட்ஸு. 25 வாட்ஸில் பார்த்திங்கன்னா பெரிய லைன் இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு போகிறோம் கீழே, நாங்கள் கீழே போய் பார்ப்போம். பாருங்கள், இது ஒரு சின்ன சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க, பவர் இன்புட் அவுட்புட்டு எங்கேருந்து அப்படி லைன் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். இது லூமினஸ் சோலார் சார்ஜிங் கண்ட்ரோல் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. பாருங்க, சிக்ஸ் ஆம்ப் 12 வோல்ட்டு. பாருங்க, சோலாரு க்ரீன் கலர் லைட் வந்து சோலாரு, ரெட் கலர் வந்து எல்இடி லைட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பேட்டரி சார்ஜிங்கு. இதுதான் பாருங்கள் லூமினஸ் சோலார் சார்ஜிங் கண்ட்ரோலு. அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. ரேட் பார்த்தீங்கன்னா 1 வாரண்டி கார்டு. இது வந்து வாரண்டி கார்டு. இதுதான் பில்லு, வாரண்டிக்காக பில் வச்சுருக்கோம். தெரிய தெரியல ₹290 இது ரேட்டு. இந்த லூமினஸ் சோலார் சார்ஜிங் கண்ட்ரோல் பார்த்துக்கோங்க. இது இது பார்த்தீங்கன்னா இது வந்து சோலார் லைன் இன்புட்டு. இது வந்து சோலார் இன்புட்டு. இது பாருங்க, இது வந்து பேட்டரி பேட்டரி இருக்குங்க. பேட்டரி பார்த்திங்கன்னா இந்த சின்னது டாடா ஐஸ் பேட்டரி போட்டிருக்காங்க. டாடா ஐஸ் பேட்டரி. இது பார்த்திங்கன்னா இது பிளஸ் இன்வெர்ட்ரு. இதுதான் சுமால் இன்வெர்டர். பாருங்கள், ஆஃப் ஆகிடுச்சு. பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் கடைக்கு, டிவி மெக்கானிக் ஷாப்புக்கு தான் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு தனியாக சர்வீஸ் வாங்கி அது பிரச்சனை பில் கட்டு, அதனால் இது வந்து சோலார் ஓம மாற்றிட்டோம். இதுதான் சின்னது தான், பாருங்கள் சின்னது தான். இதிலே பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இது சோலார் இன்புட்டு, இது பேட்டரி, இது வந்து எல்இடி அவுட்புட்டு 12 வோல்ட்டு, இது வந்து 12 வோல்ட் ஃபேன் அவுட்புட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் லைட் கொடுத்து நம்ம உங்களுக்கு என்ன செக் பண்ணி காட்டு பாருங்கள். எல்இடி பார்த்துக்கோங்க, இது வந்து ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் கரெக்டாக கொடுக்கணும். ப்ளஸ் பாருங்கள், லைன் கொடுத்து காட்டுறேன். இதே சார்ஜ் அவுட்புட் ஆகிக்கும். சிம்பிள் காட்டு, இது வந்து 12 வோல்ட் அவுட்புட் எடுத்துக்கலாம். இது வந்து சார்ஜ்,
இது பார்த்தீங்கன்னா சார்ஜ் எப்படி யூஸ் பண்ணிட்டு பேட்ரி அப்படியே யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மினி கன் இன்வெர்டர், இது வந்து கன்வெர்டரு. 12 வோல்ட்லேருந்து டீசல்லேருந்து ஏசியை வாங்குற கன்வெர்டர். கன்வெர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதிலே பாருங்கள், இது என்னென்ன யூஸ் பண்ணலான்னு அதிலே போட்டுக்கிறாங்க. கலர் டிவி, டிவிடி, டிடிஹெச், மொபைலு, சார்ஜிங்கு, சிஎல்எஃப்பு. அது வந்து எது யூஸ் பண்ணக்கூடாது, ஆர்டினட் பல்பு, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, விசிடி, ஃபேனு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். ஆன் பண்ணியாச்சு. டிவிடி ஆன் பண்ணலாம், டிவிடி ஆன் பண்ணுறோம். ஒரிஜினல் பிலிப்ஸ் டிவிடி ஆன் ஆயிடுச்சுங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசம்பிள் பண்ணி வச்சுருக்க எல்இடி டிவி, சார்ஜிங் கண்ட்ரோலு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப்பில் டிஸ்பிளே ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு நம்ம யூனிவர்சல் லெவல் போர்டு மாற்றி யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். டிவி ஆனால் பாருங்கள், இது வந்து எல்இடி டிவி. இது வந்து எல்இடி டிவி, இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள் தென் கல்நெட் டிவி, கல்நெட் டிவி வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஒரே டைம் எல்லாத்தையும் ஒரே டைம் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டிவி எதுவுமே ஷாக் ஆகலை. இந்த டிவி ரன் ஆகுது, டிவிடி ப்ளஸ் கல்நெட் டிவி. டிவி ஓடுது, அப்புறம் எல்இடி டிவி ஆனாக இருக்குது பாருங்க. டிவிடி ப்ளஸ் எல்இடி எல்லாம் ஒன்றுத்துலேயும் ரன் ஆகுது. அதாவது ஒரு சின்ன வீட்டுக்கு தேவையான இது எல்லாமே இதிலே யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இது தான் சின்ன பேட்டரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வாங்க கிடையாது, டாடா ஏஸ்லேருந்து வந்து யூஸ் பண்ணிவிட்டு கலர்னு பேட்டரி தான் இது. இது பார்த்திங்கன்னா பாருங்கள் இத்தனையுமே ரன் பண்ணுறேன் பாருங்கள். டோட்டல் ஆப்பு இல்லை இவங்க பக்கத்துலாம் பேச்சு அதெல்லாம் கிடையாதுங்க பாருங்கள். போடுறேன் ஆன் பண்ணால் பாருங்கள் எல்லாமே டோட்டல் ஆன் ஆகிடும். எல்இடி ஆன் ஆகிடுச்சு.
பேட்ரி, எல்இடி, லைட்டு எல்லாத்தையும் ஒரே இது சின்னது தான். கன்வெர்டர் தான் இது பேர், இன்வெர்டர் கிடையாது, கன்வெர்டர் தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாள் யூஸ் பண்ணாலே இது ஆகாது. பாருங்கள், சோலார் சார்ஜிங் ஆகுது, சோலாரில் சோலார்லேருந்து அப்படி இன்வெர்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஏன் அவுட்புட் இதுலேருந்து எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அவுட்புட் எடுக்க சொல்லியிருக்கலாம். இதுலேருந்து எடுத்துட்டா பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எடுக்கும்போது இந்த லோடு இது கட்டுறதில்லை. சின்னது நம்ம இந்த டூ லோல்டு ஃபேனு, டூ லோல்டு லைட்டு, எல்இடி லைட்டு, டிசி எல்இடி லைட்டு, ஃபேனு இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது மட்டும் தான் இது கரெக்டாக இருக்குது, இது செட் ஆகலை. அதுக்காக பார்த்தீங்கன்னா இது ஒன்லி சார்ஜிங் கண்ட்ரோலாக மாற்றிட்டு சார்ஜ் பண்ணுறது, சார்ஜ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதுலேருந்து எடுத்து எல்லாமே யூஸ் பண்ணுறோம். எல்லாமே கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது இது மாதிரி வேணும்னு சொன்னால் ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் ரெடி பண்ணி தரோம். கொஞ்சம் இப்போ எல்லாம் ஜாப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எல்லாம் கழட்டிடுறோம். சால்ரி மிஷின் நான் செட்டு எல்லாம் அசம்பிள் பண்ணுறது இதுதான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், சால்ரி மிஷினு இதுலேயே மறுபடி பாருங்கள் டிவியும் போடுறோம். டிவி ரெண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், டிவி இருக்கிறது பார்த்தீங்கன்னா சால்ரி மிஷின் பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்ஸ்னு பார்த்தீங்களா, அது இது வந்து பார்த்தீங்கன்னா 25 வாட் வரும். அது அது 25 ஆம்ஸு, மாடல் 25A சொல்லியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் வரும், இதுவும் வந்து ரன் ஆகும் பாருங்கள். எல்லாமே கண்டினியூஸாக ரன் பண்ணலாம். பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் நாள் சின்னது தான் வாங்கினேன். எல்லாமே இதில் ரன் பண்ணிக்கிறேன். இங்கே அசம்பிள் தேவையான பொருள் எல்லாமே எடுத்து இதிலே சால்ட்ரிங் பண்ணி எல்லாமே இதிலே யூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை, நல்லா ரன் ஆகிட்டு இருக்குது. இது ஒன்று என்ன யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அயரன் பாக்ஸு, இந்த ஹெச்பி மோட்டர் சொல்கிறீங்களா, சின்ன மோட்ரு 1/2 HP 1 HP தண்ணி யூஸ் பண்ணுறது, அது ரெண்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும்தான், மற்றபடி இது எல்லாமே ரன் ஆகுது டிவிலேருந்து எல்லாமே. நம்ம பெரும்பாலும் எல்லாம் பார்த்திங்கன்னா கலைஞர் டிவி வீட்டில் வச்சுருப்போம். கலைஞர் டிவி இல்லாத வீடு கிடையாது. கலைஞர் டிவி ரன் பண்ணிக்கலாம். ஒரு செட்டப் பாக்ஸ் இருக்குதுன்னா ஒரு செட்டப் பாக்ஸு, ஒரு டிவி கண்டினியூஸாக ரன் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் கரண்ட் இல்லாத வீட்டுக்கு எல்லாமே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ரன் பண்ணுறேன் எல்லாத்தையும். சால்ட் மிஷினு எல்லாம் கண்டினியூஸ் ஆடி ரன் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சின்ன பேட்டரி வாங்கிட்டு இருந்தேன். அது வந்து சின்ன பேட்டரி வாங்கி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேக்கப் டைமிங் கட்டாதனால இந்த பேட்டரி எடுத்து இப்போ இந்த பேட்டரி போட்டிருக்கேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் படிப்போம், பார்ப்போம். நன்றி, வணக்கம்.